கவர்மெண்ட் கொடுக்கற இந்த சத்து மாவுல போய் இவ்வளவு சூப்பரா ஸ்வீட் செய்யலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் பக்காவா இருக்கும். இந்த சத்து மாவுல தான் செஞ்சோம்னு யாருக்குமே தெரியாது. உண்மையாவே நம்பி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல செகண்ட் மெத்தட் ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் மெத்தட் எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், தெரியாதவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் டிப்ஸ்களோட போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம உங்களால பார்க்க முடியும், நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கவர்மெண்ட் கொடுக்கற அதே சத்து மாவு தான், நீங்க ஓனா வீட்டுல ப்ரிப்பேர் பண்ண மாவா இருந்தாலும் இது போல செஞ்சு பார்க்கலாம். பட் இதுல ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. கண்டிப்பா இது போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா எந்த குழந்தையுமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். வறுத்துட்டு தோல் நீக்கி வச்சிருக்கிற நிலக்கடலையை நம்ம எடுத்திருக்கோம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது பொட்டுக்கடலை அதே அளவுக்கு எடுத்திருக்கோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கோம், ஏற்கனவே அதுல சர்க்கரை இருக்கும், அதனால 2 டீஸ்பூன் போதும். கொஞ்சமா தேங்காய் சில், இது கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். தேங்காய் சில்ல இது போல பெருசா இருக்கு இல்லையா சீவுறது, அந்த இதுல சீவிக்கோங்க. சின்னதுல வேண்டாம், அது நம்ம வாய்க்கு கடிப்படும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அல்லது வெட்டி கூட போடலாம். பாருங்க இந்த அளவுக்கு பெருசு பெருசா இருக்கணும், நல்ல பூ போல சீவிக்கோங்க அல்லது வெட்டி போடுங்க. இப்போ ஒரு கடாயில இந்த பொட்டு கடலைய கொஞ்சம் பொன்னிறமாகற அளவுக்கு நீங்க வறுத்துக்கோங்க. லைட்டா சிம்ல வச்சே வறுத்துக்கோங்க, கருக வேண்டாம், போதும் இது போல வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல நம்ம தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கோம், மாவுக்காக கொதிக்க வச்சிருக்கேன். இது 250 ml கப்புல 1 கப் அளவுக்கு சத்து மாவு சேர்த்திருக்கோம். முழுசு முழுசா இருக்கிற இந்த கடலைய இது போல உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியாவும் சேர்க்கலாம், பட் உடைச்சிட்டு சேர்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வறுத்து வச்சிருந்த பொட்டுக்கடலையும் இதோட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சிருக்கிற அந்த தண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம பிசைய போறோம். லைட்டா விட்டதுமே அப்படியே நிறுத்திக்கோங்க. கொஞ்சம் தான் விட்டுருக்கேன், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மலா மாவோட மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். நான் லைட்டா கொஞ்சமா விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா பக்கமும் ஈவனா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி இது போல பிசைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப கொதிக்கும் இல்லையா, அதனால நான் அப்படியே ஸ்பூன் வச்சு கலரி விட்டேன். இப்போ கொஞ்சம் சூடு மாறி இருக்கும். இந்த டைம்ல சூடா இருக்கும் போதே நம்ம ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடுல பிசைஞ்சிடணும். இது போல உருட்டுறதுக்கு வரணும், ரொம்ப கொல கொலன்னு கையில ஒட்டளவுக்கு இருக்க கூடாது, பக்குவம் பார்த்துக்கோங்க. இத 2 தடவை இப்படி பிடிச்சாலே கொலக்கட்டை நிக்கணும், கையில ரொம்ப ஒட்டக்கூடாது. ஸோ ஏற்கனவே ஒட்டி இருக்கிறது மட்டும்தான் இருக்கு. நம்ம இப்படி பிடிச்சோம்னா 2 பிடியிலேயே கொலக்கட்டை அருமையா இது போல ரெடி ஆகும். நான் 4 விரல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி மட்டும்தான் கொலக்கட்டை பிடிச்சிருக்கேன். மெல்லிசா பிடிங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பெருசு பெருசா பிடிக்க வேண்டாம், ரொம்ப மெல்லிசாவும் இருக்கு. இது போல எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சுக்கலாம். அந்த விரலோட அச்சு தெரியும் போது அது ஒரு டிசைன் மாதிரி நல்லா இருக்கும். இதுல மொத்தம் ஒரு 15 கொலக்கட்டை நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பத்த வச்சுக்கோங்க, தண்ணி காய வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வேகிற அளவுக்கு தண்ணி விடணும். இப்ப இட்லி தட்டுல எப்பவும் போல துணியிலயே வைக்கலாம், நான் இது போல செஞ்சுக்கிறேன். லைட்டா தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இது போல நல்லா பரப்பி விட்டுருங்க, அப்பதான் ஒட்டாம வரும். இப்போ எல்லா கொலக்கட்டையும் இதுல வச்சுக்கலாம். இது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது, தனித்தனி தட்டுல கூட நீங்க வச்சுக்கலாம், பட் இதுவே போதுமானது நமக்கு. தண்ணி நல்லா ஆவி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஆவி வந்ததுக்கு அப்புறமா கொலக்கட்டையை எடுத்து உள்ள வச்சு இது போல ஓட்டை இல்லாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு, பாருங்க நல்லா ஆவி வருது. நல்லா குப்பு குப்புன்னு வரும்போது தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். மீடியம் ஸ்டீம்ல நான் வச்சிருந்தேன். 10 நிமிஷத்துல கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம், கலர் கொஞ்சம் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கும். பாருங்க கையில தொட்டு பார்த்தோம்னா கையில ஒட்டக்கூடாது, நல்லா திக்கா தெரியணும். ஸோ அமுந்தாத அளவுக்கு நல்லா திக்கா தெரியணும். இது போல இருந்துச்சுன்னா கொலக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா மெல்லிசா பிடிச்சிருக்கனால நமக்கு 7 to 10 நிமிஷமே போதுமானது. இப்போ பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையான டேஸ்டியான கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது நார்மல் மெத்தட் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுவும் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்றக்காக இதை நான் ஃபர்ஸ்டா போட்டிருக்கேன். இப்போ இதோட ஸ்மெல்லே இல்லாம ஒரு கொலக்கட்டை எப்படி செய்யலாம்னு காட்ட போறேன், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க.
இங்க பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா வந்திருக்குன்னு. டெய்லி தொட்ட உடனே பிஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் கொழுக்கட்டை, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப ரெண்டாவது மெத்தட், எனக்கு ரொம்பவே பிடிச்ச மெத்தட், என் கிட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க பாருங்க 250 ml கப்ல நான் அரை கப் மட்டும் எடுத்திருக்கேன், சத்து மாவு 1/2 கப். அதே போலவே தேங்காய்ச்சில் ஒரு சில்லு அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் அதிகமா போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். வறுத்து வச்சிருக்க நிலக்கடலையை எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா உதுத்து விட்டுறலாம், ரெண்டு ரெண்டா உடைச்சு விட்டுக்கோங்க. தேங்காயை இது போல வெட்டிக்கோங்க, சேவி போட வேண்டாம். இதுக்கு சேவி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் பெருசுல, பட் வெட்டி போட்டா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு கடாயில அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதுக்கு முழுவதுமா அடுப்பு லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். 1/2 கப் அளவு சத்து மாவை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இத நல்லா கைவிடாம கிளறி விட்டுருங்க. மாவு புழுதியா இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்துல, அதாவது 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருந்தோம், ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். இது வந்து நம்ம அளந்து எடுத்த அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு வரும். அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கோம், அதாவது 2 டீஸ்பூன் வரும். நம்ம எடுத்த கப்ல 1/4 கப் வரும். 1/4 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கோம். ஜஸ்ட் கரைச்சு மட்டும் விடுங்க, ஒரு 2 நிமிஷத்துலயே கரைஞ்சிரும். பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. எடுத்து பாருங்க, உள்ள வந்து அந்த சர்க்கரை இல்லாம இருந்தா அதுவே போதும். இப்ப இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் கிளறிக்கலாம். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப எடுத்து பார்க்கலாம். இப்ப கரைஞ்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப இன்னொரு அடுப்புல நம்ம ஆல்ரெடி வறுத்துட்டு இருந்தோம் இல்லையா பிளைனா, அதை வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்க கொஞ்சம் முழுசு முழுசா ஆயிருக்கும், கொஞ்சம் வாசம் வர ஆரம்பிச்சிருக்கும். மாவு கருகிடக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் இதே போல லோ ஃபிளேம்ல வச்சு வறுத்தா போதும். டேஸ்ட் சூப்பரா இருக்கும், இதோட வாசம் கொஞ்சம் கூட தெரியாது, சூப்பரா இருக்கும். இப்போ சர்க்கரையை வந்து கரையை விட்டு வச்சிருந்தோம்ல, அதை இதுல வடிகட்டி ஊத்திக்கலாம். மண்ணு அந்த வேஸ்ட் எல்லாம் ஜல்லடையிலேயே நின்றுடும், அதுக்காக இது போல செய்யறோம். ஊத்தின உடனே கைவிடாம கிளறி விடுங்க. அடுப்பு லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது போல எல்லா மாவும் அந்த பாகு கெட்டியாகிறதுக்குள்ள சீக்கிரமா கிளறி விட்டுருங்க. இப்ப கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இப்ப பாருங்க நல்லா உருட்டுற அளவுக்கு உருண்டு திரண்டு வந்துருச்சு, ரெண்டு கலரிங் தெரியுது பாத்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா வேகட்டும், இப்ப சரியா இருக்கும். எல்லா பக்கமும் இருக்கிற அந்த மாவு எல்லாமே ஒட்டாம வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருந்த, அதாவது வெட்டி வச்சிருந்த தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்து தனித்தனியா உடைச்சு வச்சிருந்த நிலக்கடலையும் இதோட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன், 1 டீஸ்பூன் மட்டும் போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். உருண்டு திரண்டு வந்த உடனே நம்ம வந்து நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கூட இந்த தேங்காயவும் நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்ப இது ஓரமா இருக்கட்டும், அந்த மாவோட நல்ல நெய் வந்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த நிலக்கடலையும் அந்த தேங்காயும் அதோட மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கோட் பண்ணி விட்டுடலாம். நெய் விட்ட உடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்ப கீழே தான் வச்சிருக்கோம், லைட்டா சூடா இருக்கு. கொஞ்சம் சூடா இருக்கும் போதே இது போல கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். இது வந்து உருண்டை உருட்டுற அளவுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் உதிர்ந்து கிடக்குது இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது போல உருட்டிக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸ்களா இது போல பிடிச்சுக்கோங்க. பாக்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிடறதுக்கும் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. இவ்வளவு அருமையான சத்து மாவுல இருந்து இவ்வளவு சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய முடியுமான்னு ஆச்சரியமா கேட்பாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா வந்திருந்தது. நிஜமாவே இதுலதான் செஞ்சதுன்னு சொல்லாம கொடுத்து பாருங்க. நீங்க சத்து மாவுலதான் செஞ்சீங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேருக்கு சத்து மாவுன்னு சொன்னாலே பிடிக்காது. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த 2வது மெத்தட கண்டிப்பா ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்க, டேஸ்ட் அட்டகாசமா வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போல நிறைய வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு. சில வீடியோ லிங்க் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் அதுல கண்டிப்பா இருக்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.